மாமன்னன் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு சீக்கிரமாக அந்த வீக்லேயே வந்து ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. முக்கியமான தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். நான் என்ன சொல்கிறது, எனக்கு என்னோட கேரியரில் நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாருமே கிடச்சி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான இன்னைக்கு உள்ள கரண்ட் பாலிடிக்ஸை பேசக்கூடிய, நான் விருப்பப்பட்டு இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமான்னு ஆசைப்பட்ட ஒரு படமாக மாமன்னன் இருக்கும். என்னோட படம் மாரி செல்வராஜ் அப்படிங்கிற படத்தில் ஆக்டர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவர் இருப்பார். அவர் ரெகுலராக பார்க்க வடிவேல் சார் இருக்க மாட்டார். நிச்சயமாக அவர் வேற ஒரு ஜோனில் ட்ரை பண்ணியிருக்கோம். அது சர்ப்ரைஸாக இருக்கும் தமிழ் ஆடியன்ஸுக்கு, தமிழ் ரசிகர்களுக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். அவர் எவ்வளோ பேர் லெஜண்ட் அப்படிங்கிறது படத்தில் பார்க்கும்போது தெரியும். என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மாமன்னன் வந்து என்ன சொல்கிறது, அது தெரியல, நானே அதுக்கு வெயிட்டிங். ஏன்னா இப்போ பரியகம் பெருமாள், கர்ணன் இதெல்லாமே வந்து எனக்கு வந்து ஒரு பெயின், ரொம்ப பெயினான ஒரு படம். அது வந்து அது அது என்ன மாதிரியான கனெக்ட் ஆகும்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் மாமன்னன் வந்து ஒரு நானே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் வச்சுருக்கேன், ஒரு கேள்வியாக தான் வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது அந்த கேள்வி என்னவா ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத படம் வந்தால் தான் தெரியும்.